ஒரு வண்டி எடுக்குமா பார்த்து எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பாங்க. ஓடும் அரசு பேருந்தில் திடீரென ஏற்பட்ட ஓட்டை, பள்ளத்தில் சிக்கிய உயிரை நொடிப்பொழுதில் காப்பாற்றிய பயணிகள், பேருந்து ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் சரமாரியான கேள்விகளை எழுப்பிய பொதுமக்கள். சென்னை வள்ளலார் நகர்ல இருந்து திருவேக்காடு போற மாநகர பேருந்து ஒண்ணு அமைந்தகரை ஸ்கைவாக் வணிக வளாகம் அப்போ போயிட்டு இருக்கும் போது பேருந்துடைய பின் இறக்கில வந்துட்டு இருந்த பெண் ஒருத்தவங்க அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்றதுக்காக எழுந்து நின்னு இருக்காங்க. அப்ப திடீர்னு பேருந்துடைய தளத்துல இருந்த பலகை உடைஞ்சு உள்ள வாங்கியிருக்கு. அவங்களுடைய கால் பகுதி முழுக்க பேருந்தோட கீழே அந்தரத்துல தொங்கி இருக்கு. அலறி போய் கூச்சலிட்டு அந்த பெண்ணால பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதிர்ச்சி அடைஞ்ச பயணிகள் ஓட்டைக்குள்ள சிக்கிட்டு இருந்த பெண்ணை மீட்டிருக்காங்க. அவங்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சதா சொல்லப்படுது. ஆனா ஆத்திரமடைஞ்ச பயணிகள் சேதமடைஞ்ச நிலையில இருக்கிற இந்த பகுதியை கவனிக்காம ஏன் பேருந்தை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு மாநகர பேருந்து ஓட்டுநர் அதுக்கப்புறமா நடத்துனர சரமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதை தொடர்ந்து மாநகர போக்குவரத்து ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளிக்காம பேருந்தையும் அங்கிருந்து கொண்டு போனதால அமைந்தகரை போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில விபத்துக்கு காரணமான பேஷன் பிரிட்ஜ் பேருந்து பணிமனையின் கிளை மேலாளர், தொழில்நுட்ப பொறியாளர் மற்றும் பணியாளர்கள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் உத்தரவிட்டிருக்காங்க. ஓடுற பஸ்ல இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குனதோட பல நெட்டிசன்களும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.